வணக்கங்க. இன்னைக்கு அம்மையாரும் நம்ம ரிசர்வ் பேங்க் கவர்னரும் சேர்ந்து பணக்காரங்களுக்கு ஒரு புது திட்டம் அமைச்சிருக்கிறாங்க. இதாவது கடனை திரும்பி கட்டாமல் இருக்கிறதுக்கு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் யார் ஸ்பெஷலாக தப்பிச்சு போவாங்கன்னா அனில் அம்பானி, ரிஷி அகர்வால், இதெல்லாம் யாருன்னு தெரியாமல் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அப்புறம் சந்திரேசா, இவெல்லாம் மினிமம் வந்து 5,000 கோடிக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கி கட்டாமல் இருந்தால் தான் இந்த ஸ்கீம்லலாம் நீங்கள் வரலாம். இதெல்லாம் தென்னிந்தியா பக்கம்லாம் இவ்வளோலாம் இருக்காது. இதெல்லாம் நார்த் இந்தியா, எஸ்பெஷலி குஜராத்து. இந்த நான் சொன்ன 3 பேரும் குஜராத்து. அப்புறம் மெஹில் சோஸ்கி, நிரவ் மோதி, இவங்கள மாதிரி இவங்களுக்கு ஒரு புது ஸ்கீமு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இத்தனை நாள் நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க, நான் டிவி டிபேட்டிலலாம் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, இவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. மோதி அரசாங்கம் வந்து இந்த 9.5 வருஷத்தில் 10 வருஷம்னே வச்சுக்கோங்க, 13,22,309 crore rupees, அதாவது 13 லட்சம் கோடிக்கு மேலே தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க பெரிய கார்பரேட்டுக்கு. நம்ம இது ஆர்டிஐயில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் போட்டதுக்கு பதில் போட்டிருக்காங்க. இந்த ரிட்டர்ன் ரைட் ஆஃப் பண்ணிட்டா நீங்கள் என்பிஏ கம்மி பண்ணி பேங்க் எல்லாம் ப்ராஃபிட்டில் ஓடுறதுன்னு காட்டலாம். இதில் மெயினாக எஸ்கேப் ஆனது நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க் தான். இப்போ நம்மளாம் டிவி டிபேட் போகிறச்ச இந்த வடதுசாரிங்கள்லாம் என்ன, உங்களுக்கு ரைட் ஆஃப்க்கும் லாஸ்க்கும் வித்தியாசம் தெரியாதுங்க, ரைட் ஆஃபெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கேஸு போட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோர்ட்டில் கேஸு போட்டு ஜெயிலுக்கு அனுப்புவோம்னு இது வரைக்கும் தெரிஞ்சு அணில் அம்பானி ஒரு நாளைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன் போகல. ஏன்னா கூப்பிட்டு போயிருந்தா என்ன சொல்லுவான்னு தெரியாது. இப்போ கூட அவனோட ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் கம்பேக் பண்ணுறேன்னு, தட் இஸ் செபியாலேயே பேன் பண்ணப்பட்ட சஞ்சய் டாங்கிங்கிறவன் வாங்கியிருந்தான், வாங்கிட்டு காசை கொடுக்க மாட்டேங்கிறான். எவனுக்கெல்லாம் நான் தரேன்னு சொல்லி வந்தானோ வாங்கலை. அதில் பிரதான கடன் வாங்கி கொடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா கார்மெண்ட் பேங்க்கு. இவரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கேட்க முடியாது. நம்ம துணிவு படத்தில் சொன்ன மாதிரி டைலாகு தான், 1,000 ரூபா அடித்தா போலீஸில் அடிப்பாங்க, கோடி கணக்கில் அடித்தா சார் வாங்க சார் காஃபி சாப்பிடுங்க சார் டீ சாப்பிடு சார்னு சொல்லுவான். ரிஷி அகர்வால் பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏபிஜே ஷிப்யார்டு, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபார்டு, 22,000 கோடி. இந்த சமயத்தை சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கார் அவர். பட் அவர் பாவம் வெளிநாட்டு ஓடுறதுக்கு முன்னாடி பிடிச்சி உள்ளே வச்சுருந்தாங்க, பெயிலில் வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ, இந்த கோர்ட்டு கேஸு போய் வந்துட்டு காசு வாங்கலாம் முடியல, எங்களால் எங்கே பணம் வச்சுருக்கான்னு தெரியல, ஏதோ ஜம்பத்துக்கு நாங்கள் ரைட் ஆஃப்னு சொன்னோம், இந்த 13,22,309 கோடியில் ரைட் ஆஃப் பண்ணதில் 1 லட்சம் கோடி கூட இன்னும் வாங்கலை. அதனால் இப்போ இந்த புது திட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஆர்பிஐ, நீங்கள் ஃப்ராடு பண்ணியிருந்தாலும் ஃப்ராடு பண்ணியிருக்கலாம், நீங்கள் வில்ஃபுல் டிஃபால்ட்டராக இருக்கலாம், இதெல்லாம் நான் உங்களுக்கு செட்டில் பண்ணி கொடுத்துருவோம், மன்னிப்போம் மறந்தோம் அப்படின்னு நம்ம ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஸ்கீம் போட்டிருக்கிறாரு. இந்த ஸ்கீமை 8 ஜூன் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, வில்ஃபுல் டிஃபால்ட்டராக இருந்து நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்கன்னா 12 மாதம் திரும்பி நாங்கள் லோன் கொடுப்போம். அதாவது எப்படின்னா 1 லட்சம் கோடி நீங்கள் பேங்க்கை ஏமாற்றிட்டீங்கன்னா பேங்க்கு நீங்களும் பேசி 10,000 கோடிக்கு செட்டில் பண்ணிக்கலாம். 10,000 கோடிக்கு நீங்கள் பணத்தை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா 90,000 கோடியை லாஸாக ரைட் ஆஃப் பண்ணுறோம். 1 வருஷம் கழித்து நீங்கள் பாவம் கட்டப்பட்டு 10,000 கோடி கட்டினதுனால உங்களுக்கு திரும்பி 20,000 கோடி லோன் கொடுப்போம். எப்படி இருக்குது ஸ்கீம்? ஆனால் இதே ஏழை பாழை என்றைக்காவது ஒருத்தன் கிரெடிட் கார்டு கட்டலைன்னா அவன் மேலே கோர்ட்டு கேஸு சிபிலுன்னு போட்டு அவனுக்கு வாழ்க்கையில் கடனே கொடுக்க மாட்டீங்க. டிராக்டர் லோன் ஏன் கட்டின கணக்குகள்னு கேட்டால் டிராக்டரை ஏற்றி சாவடிச்சிருவீங்க. ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனி, அந்த எம்டி ஜாலியாக வெளில சுற்றிட்டுருப்பான். ஃபைனான்ஸு கலெக்ஷன் ஏஜென்ட்டு ஒரு கர்ப்பிணி பெண்மையை டிராக்டரை ஏற்றி சாவடிச்சது தெரியும். லெனின்னு நம்ம மதுரையில் இருந்த மாணவன் நம்ம எஸ்பிஐ கொடுத்த லோனுக்கு போண்டியான ரிலையன்ஸுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவன் ஆட்களை மெச்சு மிரட்டி அவன் தூக்கில் தொங்கினான். அதெல்லாம் ஏழைக்கும் மிடில் கிளாஸும் தூக்கில் தொங்கணும். நகைக்கடன் வச்சா நாங்கள் டெப்தி பண்ணி சீல் பண்ணுவோம். இந்த பணக்காரங்கள்லாம் எங்கள் நண்பர்கள்ப்பா, அவனுக்கு வரியும் கம்மியாக போடுவோம், டாக்ஸியும் கம்மி பண்ணி கொடுப்போம், லாபம் சம்பாதிச்சா அவன் எடுத்துகிட்டு போனான், நிஜமாகவே அவன் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறான், அவன் வந்து நாங்கள் அசட்லாம் சீஸ் பண்ண பட்டப்ப அவன் ராஜா போல் இருக்கலாம்ப்பா, அவனாக பார்த்து ஏதாவது கடனுக்கு பணத்தை கட்டினா நாங்கள் வாங்கிப்போம். அப்போ இந்த வடதுசாரிகள்லாம் வந்து இது ரைட் ஆஃபுக்கும் லோன் வேவருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல அப்படிம்பாங்க. இதே விவசாயி பண்ணால் நம்ம கவர்மெண்ட்டு சப்சிடி கொடுக்குது, விவசாயிகிட்ட நம்ம அடித்து பிடுங்கணும். ஆனால் அனில் அம்பானி கம்பெனி நடத்துவார், 1 லட்சம் கோடி நஷ்டம் பண்ணுவார், அதே பேங்க்கு ஆக்ஷனில் விடும், அதை ஒரு 10,000 கோடிக்கு அவன் அண்ணன் வாங்கிப்பான். அது கேட்டால் பிஸ்னஸ் மேனும்பீங்க. ஏழை கொடுத்தா சப்சிடி ஃப்ரீபி தப்பு. பணக்காரனுக்கு இது மாதிரி 13 லட்சம் கோடி கொடுத்தீங்கன்னா சூப்பர்,
நீங்கள் 13 லட்சம் கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் உங்களுக்கு ஃப்ரீயாக பவர் கொடுக்க முடியும், எவ்வளோ கேஸ் சிலிண்டர் நீங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாக வாங்கலாம்னு கணக்கு பார்த்து பாருங்கள். ஒரு கேஸ் சிலிண்டர் 800 ரூபா, 1200 ரூபா நம்ம இன்றைக்கி இருக்கிற விலையை வச்சுப்போம், 13 லட்சம் கேஸ் சிலிண்டருக்கு மேலே நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி குடும்பத்துக்கு 6 மாதத்துக்கு கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கலாம், எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்கலாம். இதை வந்து சில பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, டெட் ரிகவரி ட்ரைபியூனல்லையே பேங்க்கு வந்து காம்ப்ரமைஸ் ஃபார்மில் போட்டு பணத்தை வாங்கிக்கலாம், டிஆர்டிகிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லுது. டிஆர்டி என்ன சொல்கிறான்னா, டிஆர்டி தான் ஹைகோர்ட்டுக்கு போகாமல் நேராக ஹைகோர்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறது. பேங்க்கு டிஆர்டிக்கில் கேஸை போட்டுட்டு பார்ட்டியோட நெகோசியேட் பண்ணி செட்டில் பண்ணிடுறாங்க, டிஆர்டிக்கு இன்ஃபர்மேஷனே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பேங்கர்ஸ் கெனாட் ரிகவரு, ஷேர் ஹோல்டருக்கு நஷ்டம். யார் ஷேர் ஹோல்டரு? டேக்ஸ் பேயர் கவர்மெண்ட் தான் ஷேர் ஹோல்டரு. கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டர்னால் உங்கள் வரிப்பணம் தான் காலி. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழைங்க ஜிஎஸ்டி கட்டணும். ஒரு ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட் சொல்கிறது, ஏழைங்க தான் 60-70% மேலே ஜிஎஸ்டி கட்டுறாங்க, நடுத்தர வர்க்கத்தையும் சேர்த்து 70% ஜிஎஸ்டியும் நீங்களே கட்டுவீங்க. அந்த ஜிஎஸ்டியை எடுத்து நாங்கள் பேங்க்குக்கு கொடுப்போம், பேங்க்குங்க பெரும் முதலாளிங்களுக்கு கடன் கொடுப்பான், பெரும் முதலாளி ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் 1 ரூபாய்க்கு 10 பைசா நாங்கள் வாங்கிப்போம், பேங்க்குக்கு நஷ்டம் ஆகிடுச்சு, திரும்பி நீங்கள் காசு கொடுக்கணும். ஆனால் 13 லட்சம் கோடியை ரைட் ஆஃப் பண்ணுவோம், உங்களுக்கு சிலிண்டர் விலை ஜாஸ்தி, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு ரேஷனை கட் பண்ணணும். இதுதான் அரசாங்கம். நாங்கள் கொடுத்த ரேவடி, நீங்கள் கொடுத்த சப்சிடி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, இதை தாங்க முடியாமல் இந்தியன் பேங்க் யூனியன் இருக்குது, ஒன்று ஆஃபீஸர்ஸ் யூனியன், ஒன்று எம்ப்ளாயி அசோசியேஷன் யூனியன். எம்ப்ளாயி அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்கிறான், இது வந்து நீங்கள் தப்பு, இதை வந்து நீங்கள் உடனே விட்ரா பண்ணணும், இது மாதிரி காம்ப்ரமைஸ்லாம் ஒத்துக்கூடாது, இதனால் பணத்தை கொள்ளடிச்சவனுக்கு நீங்கள் ரிவார்டு பண்ணுறீங்க, மந்த்ஸ் செட்டில்மெண்ட் ஆகிடுச்சுன்னா கோர்ட்டு கேஸு கூட நடக்காது, அடுத்தது பணம் கட்டணும்னு நினைக்கிறவங்க கூட எப்படியும் டிஃபால்ட் பண்ணலாம் என்ன போகுதுன்னு நினைப்பான். அதனால் இது மாதிரி பண்ணாதீங்க, இது வந்து ஃப்ராடை கூட காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதாவது அஃப்ளூவென்ட்டு பீப்புளுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், அவனுக்கு நியாயம் கிடையாது, தர்மம் கிடையாது, கோர்ட்டு கிடையாது. இதெல்லாம் நடுத்தரங்க மனங்கள்கிட்டேருந்து ரத்தத்தை உறிஞ்சு, எப்படி உரிகிறாங்க, ஜிஎஸ்டி கேஸ் பில்லுன்னு உறிஞ்சு, பெட்ரோலில் டேக்ஸை போட்டு, டீசலில் டேக்ஸை போட்டு பெரும் முதலாளிகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நன்றி, வணக்கம்.